90% பணிகள்லாம் முடிந்து வேற லெவலில் தயாராகி வரும் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம். தமிழர்களின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதுல உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள்லாம் நடக்கும். இந்த போட்டிகள்லாம் மிகவும் பிரபலமானதுன்னு சொல்லுவாங்க. ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரமான காளைகளை ஜல்லிக்கட்டு வீரர்கள் அடக்கி பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த போட்டிகளை பார்ப்பதற்கெனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள்லாம் வெளி மாநிலம், வெளி நாடுகளில் இருந்தெல்லாம் வருகை தருவாங்க. ஆனால் இந்த போட்டிகள் நடைபெறும் இடம் மிகவும் குறுகலாகவும் போதிய இட வசதி இல்லாத காரணத்தினால மக்கள் அனைவராலுமே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண முடியாமல் இருந்துச்சு. இந்த நிலையில வீரமான ஜல்லிக்கட்டு போட்டியை அனைவருமே கண்டுகளிக்கக்கூடிய வகையில ஜல்லிக்கட்டு போட்டியிற்கு என்று விளையாட்டு திடல் அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் MK ஸ்டாலின் சட்டசபையில அறிவித்திருந்தார். அந்த வகையில் ₹44 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் இந்த மைதானத்தில் வாடிவாசல், மாடுபிடி வீரர்களின் பரிசோதனை கூடம், காளைகள் பதிவு செய்யும் மையம், அருங்காட்சியகம், வீரர்கள் உடை மாற்றும் மறை, பொருள் பாதுகாக்கும் மறை, தங்கும் மறை, காளைகள் சிற்பக்கூடம், மழைநீர் வடிகால் வசதி, செயற்கை நீரூற்று, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, புல்தரை, பார்க்கிங் வசதி போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டு பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருது. ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் வட்ட வடிவில் மைதானம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நீர்த்தேக்க தொட்டி அறைகளும் மைதானம் சமப்படுத்தும் போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றது. மைதானம் மலையின் அடிவாரத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மைதானத்திற்கு பொதுமக்கள் எளிதாக வந்து செல்லக்கூடிய வகையில் 22 கோடி மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக புதிய சாலைகள் அமைக்கும் பணியும் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மேலும் உலக தரத்தில் கட்டப்பட்டு வரும் இந்த மைதானத்தின் பணிகள் 50% நிறைவடைந்துள்ள நிலையில் மீதமுள்ள பணிகளும் முடிக்கப்பட்டு இந்த மைதானத்திலேயே வருகின்ற ஜான்வரி 2024 ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு.